எம்பிரான் சுந்தரர் திருவாய் மலர்ந்தருளிய எட்டாவது திருப்பதிகம் திரு நின்றியூர் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்கிற புண்ணிய தலம் இந்த திரு நின்றியூர். மூவராலும் பாடல் பெற்ற தலம். திரு என்று சொன்னால் மகாலட்சுமி, மகாலட்சுமியாகிய அலைமகள் தனக்கு செல்வம் வேண்டும் என்று பெருமானிடத்திலே தவம் செய்து செல்வத்தை பெற்ற தலம் திருநின்றியூர். நம்ம என்ன பண்றோம், அந்த அம்மாட்ட போய் கேட்கிறோம், மகாலட்சுமியே சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு செல்வம் வேண்டும்னு தவம் செய்து செல்வம் பெற்ற இடம் திருநா செல்வம், லட்சுமி என்று பெயர். மகாலட்சுமி நின்று தங்கிய ஊர் திரு நின்ற ஊர் திரு நின்றியூர். பரசுராமருடைய தந்தையார் ஜமதக்னி முனிவர் தம்முடைய தேவியை தம்முடைய மகனால் கொல்ல செய்த பாவம் நீங்குவதற்கு இங்கு போய் வழிபட்ட தலம் இந்த திருநின்றியூர். ஜமதக்னி முனிவர் வழிபட்ட தலம், பரசுராமர் வழிபட்ட தலம், சோழ நாட்டை ஆண்ட சோழ நாட்டை ஆண்ட ஒரு மன்னன் தினந்தோறும் இந்த வழியா போயிட்டு வருவானா. அப்படி வர்றபோது அவன் தீவிட்டி சரியா இந்த கோயில் வாசல்ல வரும்போது அணைஞ்சிடும். இந்த கோயில் புதர் மண்டி இருந்தது, என்ன தெரியலையே, அங்க வரைக்கும் எரிஞ்சது, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் தீவிட்டி அணைஞ்சு போதே அப்படின்னு நினைச்சான். சக்தி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற புதரை அகற்றி விட்டு பார்க்கிற பொழுது இந்த சிவாலயம் தெரிந்தது. அந்த சிவாலயத்தை திருப்பணி செய்தான் அந்த சோழ மன்னன். இன்னைக்கு வருமானம் இல்லாம சிதலம் அடைஞ்சு இருக்கிற புண்ணிய தலம், கண்கள்ல நீர் வழியக்கூடிய தலம். நம்ம தான் கங்கணம் கட்டிட்டோமே, திருவண்ணாமலைக்கு தான் போகிறது, திருப்பதிக்கு தான் போகிறது. எங்கெல்லாம் பிரகாசமாக தங்க தகுடு போத்தி வச்சுருக்கிறாங்களோ அந்த கோயிலில் போய் க்யூவில் நின்று சாமியை தரிசனம் பண்ணணும்னு கங்கணம் கட்டியாச்சு. அதனால் மாற்ற முடியாது. இந்த மாதிரி பாழடைஞ்ச வழிபாடு இல்லாத கோயிலுக்கு தயவு செய்து போய் ஒரு விளக்காவது ஏற்றி வைங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். செல்வம் மிகுந்த ஊர் இந்த திருப்பூர். இந்தியாவுடைய கடனை பாதி கடனை அடைக்கலாம், ஆனா பிரான்ஸ்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தர் இருந்தா ரூஸ்வெல்ட்னு பேர். ஹிட்லர் பிரான்ஸ் மேல போர் தொடுக்கிற பொழுது அந்த நாடு பயந்து போய் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கட்டுது. இந்த ரூஸ்வெல்ட்டுங்கிற ஆங்கிலேயன் போய், அப்பா இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு கடன் கொடுன்னு. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், சாதாரணமான தங்கத்தை பார் பாரா வச்சிருந்தானா தங்கத்தை அப்படி அடுக்கி வச்சுட்டு. அவனுடைய குடோன் பார்த்தீங்கன்னா இதை விட 1000 மடங்கு இருந்தது. அவனுடைய அறச்சாலை பொக்கிஷ சாலை, மாதம் மாதம் போய் கணக்கு எடுப்பான், தங்கம் தேஞ்சு போச்சா, டாலர் குறைஞ்சு போச்சா, பொற்காசு குறைஞ்சு போச்சான்னு வேற யாரையும் நம்ப மாட்டான் இந்த பணக்காரன். நேராக போய் இவனே போய் கணக்கு எடுப்பான். அப்படி ஒரு நாள் கணக்கெடுக்க போற நேரத்தில் அந்த அறையினுடைய அந்த சாவியை அந்த அறையிலேயே வச்சுட்டு உள்ள வந்து கணக்கெடுத்துட்டே இருந்தான். திடீர்னு ஒரு
ஒரு காத்து சூறாவளி காத்து எங்கேயோ அடிச்சதுனால அந்த கதவு தன்னை போல சாத்தி அப்படி தாளிட்டு போச்சு வெளியே. தன்னை போலவே கதவு சாத்தி அந்த சாவி உள்ள திருகி பூட்டிச்சு. இவன் சத்தம் கேட்டு போய் தட்டுனா பிறண்டுனா என்னென்னமோ குட்டிக்காரனம் போட்டான், கதவு திறந்த பாடு கிடையாது. ஏன் இவன் அந்த மாதிரி வச்சிருக்கான் அந்த கதவை, யாராலும் திறக்க முடியாதுன்னு. இப்போ என்னாச்சு தெரியுமா, உள்ளே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரு வாழைப்பழம் கிடையாது, அத்தனையும் தங்க கட்டி, ரூபா நோட்டு டாலர். இப்போ பசி எடுக்குது, அப்படி அருமையாக பிஸ்கட் எடுத்து சாப்பிட முடியுமா? பிஸ்கட்டை சாப்பிடலாம், தங்க பிஸ்கட்டை சாப்பிட முடியுமா? பல்லெல்லாம் போயிடும், அது செரிமானம் ஆகாது, அது வேறு விஷயம். அப்படி 4 ரூபா நோட்டை எடுத்து அப்படி மின்னு சாப்பிட முடியுமா? இப்படி அவன் வீட்டுக்குள்ள யாருமே விடாததுனால கிட்டத்தட்ட 50 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தங்கத்தோடவே செத்து போய் எலும்பு கூட கொண்டு வந்தாங்க. அதனால இதுதான் புதையில கிணர் இப்போ பூதங்காத்த கதைன்னு சொல்லுவாங்க. நல்ல அடியாருக்கு தான் ஈந்த ஈற்றிருக்கிற செல்வத்தை நொய்யல வேணும் தரணும்னார். நொய்யல வேணும் தரணும், ஒரு நொய்யினா தெரியும், அந்த காலத்தில் சாப்பாடு வழி இல்லாதவங்க இந்த அரிசி புடைக்கிற இடத்துக்கு போய் இந்த குருண அரிசியை வாங்கி அதை கஞ்சி வச்சு குடிப்பாங்க. அந்த அரிசியையாவது பாதியை உடைச்சி தானம் பண்ணுன்னு புராணம் சொல்லுது. வெயிலுக்கு உதவாத நிழல், நம்முடைய நிழல், நம்முடைய நிழல் நமக்கே உதவாது. ஆனால் அண்டபிரான் சீரடியாருக்கு நம்மால இயன்ற உதவியை செய்யணும். அப்படி செய்யலைன்னா அந்த பணம் கோர்ட்டு வம்பு வழக்கு சூது வாது திருட்டு நோய்க்கு போய் சேர்ந்து விடும்னு ஔவையார் பண்ணாங்க. 3 தலைமுறைக்கு மேல ஒரு சொத்து நினைச்சு நிக்கவே நிக்காது, சத்தியமா சொல்றேன். அதனால நீங்க எல்லா பணத்தையும் நான் தரணும்னு சொல்லல. 1000 ரூபா சம்பாதிச்சோம்னா அதுல 10 ரூபா சிவனடியாருக்காக கொடுங்க. 10 ரூபா என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குன்னு சொன்னா அதுல 1 ரூபாய தர்மத்துக்கு செலவு பண்ணுங்க. 1 ரூபாய் என்கிட்ட 1 ரூபாய் தான் வருமானம் இருக்குன்னா அதுல 10 பைசா தர்மம் செய்யுங்க. என்கிட்ட அதுவும் வருமானம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று செய்யுங்க. இந்த விழாவானது தர்ம எண்ணம் கொண்டவர்களுக்கு தர்ம சிந்தனை தோன்ற வேண்டும்னு இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைங்க, அது போதும். அதுதான் பாரதியார் பண்ணார். பொன் படைத்தவர் பொன்தாரி, நிதி படைத்தவர் நிதிதாரி, ஏதும் மற்றவர் நல்ல வார்த்தைகளை தாரீர்னு கேட்டார் பாரதியார். அதுபோல நல்ல வார்த்தைகளை சொன்னாவே போதும். நீங்கெல்லாம் கொடுக்கறதுனால எத்தனை ஏழை அடியார்கள் செவிக்கு உணவோடு திருவுருளை பெற்று வயிற்றுக்கு பசி இல்லாம போறாங்க. தாழாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திரு கேதாரமினீரே, கண் குழிந்து இறப்பார் கையில் ஒன்று இடக்கில்லை. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்று கெடுனர். அதைத்தான் ஒரு பெரிய சித்தர் பாடுறார், ஆடு சேனை தேடினும் ஆனை சேனை தேடினும் எத்தனை தர்மம் பண்ணாலும் நீ இத்தனை சேர்த்து வச்சிருக்கிறியே, தேடியிட்ட தர்மமும் தேடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல வந்து சாடி நிற்குமே. நீ தேடி போய் யாருக்காவது போட்ட பிச்சை, நீ தேடி போட்டுகிட்ட பிச்சையும் மனதினால உவந்தளித்த தர்மமும் கைத்தினால அவிழ்த்து விடப்பட்ட குதிரை போல அது திரும்ப ஓங்கிட்டே வரும்னர். தேடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்குமேனர் சிவவாக்கியர். ஓடி போய் பிச்சை போடணுமா? அப்படி போட்டா அந்த தர்மம் கைத்துல அவுத்து விட்ட குதிரை எப்படி ஓடுதோ அது போல திரும்பி ஓங்கிட்டே வந்து மீண்டும் 1000 மடங்கு உனக்கு பலனை தருமா. அதனால தர்ம சிந்தனை நல்ல எண்ணம் வரணும்.
இல்லைன்னு சொன்னால் அந்த செல்வத்தினால் எந்த புண்ணியமும் கிடையாது. அப்படி நல்ல உள்ளம் கொண்ட அடியவர்கள் அன்பர்கள் அவர்களெல்லாம் கொடுத்துருக்கிற அந்த நீள் நிதி அருள் கொடையினால் அடியவருடைய சிந்தையும் அவருடைய பசியும் வாராதிருக்க, இது போல அருமையான அன்னம்பாளிப்பு செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் செய்ய முடியுமா? இந்த மாதிரி நம்பிகள் தேவாரத்தை இங்கே ஓத முடியுமா? முடியாது. கோயிலையே பாட முடியல. இந்த மாதிரி சபைகளில் பாட முடியுமா? கோயிலில் பாடினா எத்தனை இடைஞ்சல். அதுபோல இந்த வழிபாடில்லாத ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். நமக்கெல்லாம் செல்வம் நிறைய கிடைக்கணும். நீங்கள் செய்கிற வியாபாரம் பெருக வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், வர்த்தகம் பெருக வேண்டும், இந்த நாடு நகரம் சிறக்க வேண்டும், மீண்டும் பழைய நிலை இந்த திருவாம் திருப்பூருக்கு எய்த வேண்டும். இதுபோல புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு நிறைய அன்பர்கள் உவந்து ஈர்த்து அளிக்க வேண்டும். அதனால் சைவமும் அற தர்மமும் பெருக வேண்டும். நம்பிகளுடைய புண்ணிய தர்ம காரியம் ஓங்க வேண்டும் என்று சொல்லி திருநின்றியூர் பெருமானுடைய ஆலயம் நல்ல முறையில் வழிபாடு நடக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிகத்தை பாடுவோமாக. சோழ நாட்டினுடைய 19வது திருத்தலம், நம்பிகள் அருளிய 8வது பதிகம், திருநின்றியூர் திருத்தல திருப்பதிகம் பண் நட்டராக நல்ல நாடனை அதழல் சூழ்
விளைவே தரமர அடி பரவ தங்கையை நீங்கருளி தடங்கடல் நஞ்சமுண்டார் மங்கையோர் பாகம் ஆறுகந்தாரங்கம் நான் மறையார் எங்குமாகி அடல் ஏறுகந்தாரிசை ஏழுகந்தார் முடி கங்கை தன்னை வேறுகந்தார் மேறி நூலுகந்தார் பரி சாந்தமதாய் நின்றியூரே பஞ்சம் கொண்டார் மனம் சேரகிலார் நறு நெய்தயிர்பார் கைப்பறிய தஞ்சம் கொண்டார் தமக்கெல்லுமிர் கை சரணடைந்தார் பார்த்தவனில் நோயில் பார்படைத்தார் சீரம் மஞ்சு ஒன்றை தலையிடையார் பலி செல்ரகம் தோறும் தெரிந்த செல்வர் அலையுடையார் சடையட்டும் சுழல அரு நடம் செய் எட்டுகந்தார் திசை ஏழுகந்தார் எழுத்தாரும் அன்பர் பலீரந்துண்டு காலமும் ஞாயிறுமாகி நின்றார் கழல் பேணவல்லாய மாலோடு நான் முகன் திரத்தால் வணங்க பயார் மனத்தால் நினைக்கும் அவருக்கு அருந்தவத்தில் சேரும் புகழ் திரு தொண்டூரில் சீரும் ஊர நூரைத்த ஊரும் தமிழ் பத்தும் வள்ளார் வினை போய் கவாயி கணகத்திரலே.